கவின் ரியல் எஸ்டேட்லேருந்து சுரேஷ் பேசுகிறேன். நம்ம இப்போ பார்க்க வந்திருக்க இடம் வந்து பார்த்திங்கன்னா திண்டிவனம் முன்னாடி ஒரு 20 கிலோமீட்டருக்கு முன்னாடி தாம்பரத்துலேருந்து ஒரு 85 கிலோமீட்டரில் ஓலக்கூர் அப்படின்னு ஒரு ஊர் வரும். அந்த ஊர்லேருந்து என்எச்லேருந்து உள்ளே வந்து ஒரு 1.3 கிலோமீட்டர் வந்தீங்கன்னா ஒரு ஃபார்ம் லேண்ட் பார்க்க வந்திருக்கோம். இது வந்து வில்லேஜ் ரோடு. உங்களுக்கு வந்து அந்த புளிய மரம் இருக்குது பாருங்கள், அதான் வீடுங்களாக இருக்கக்கூடிய ஏரியா. அதுலேருந்து வாக்கப்பட் டிஸ்டன்ஸ் வந்தீங்கன்னா இது வந்து ஒரு டிடிசிபி அப்ரூவல் போட்டு விற்றுருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 5.5 ஏக்கரு, இதில் 3.5 ஏக்கருக்கு வந்து இவங்க டிடிசிபி அப்ரூவல் போட்டு விற்றுட்டாங்க. அதுவும் டிடிசிபி அப்ரூவல் போட்டது தான் மொத்தமாக இவரே வாங்கிட்டார். மொத்தமாக வாங்கி வந்து ஃபென்ஸ் பண்ணி இப்போதைக்கு வந்து இவர் வந்து சவுக்கு மரம் போட்டாங்க அவங்க. இது வந்து ஆக்சுவலாக ஒரு ரோடு, இது இந்த பக்கத்தில் ஒரு சின்ன. நம்ம இப்போது இந்த பக்கம் தான் வந்திருக்கோம் வழி உங்களுக்கு. இந்த பக்கம் நம்ம அங்கே தான் ப்ராப்பர்ட்டி வந்து அங்கேருந்து பார்த்தோம். நம்ம ரோடு அங்கேருந்து இது உள்ளே தான், இந்த பக்கம் தான் கேட் மாதிரி சும்மா வச்சுருக்காங்க முள்ளு. இந்த பக்கம் தான் உள்ளே வந்தோம், ஃபுல்லாக ஃபென்ஸ் பண்ணியிருக்காங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா சிவன் கோயில் தெரியுது பாருங்கள். நான் பின்னாடி ரிவர்லேருந்து காமிக்கிறேன் உங்களுக்கு. இது இப்போ தான் கொஞ்சம் பில்ட் பண்ணிட்டுருக்காங்க, புத்து புதுப்பிச்சிட்ருக்காங்க சிவன் கோயில். நம்ம லேண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா கோயில் இப்படி தெரியும். இப்போ வீடு கட்டிங்கன்னா கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் சொல்லுவாங்க. கிராமத்துலேருந்து நீங்கள் ஒரு வீடு கட்டிங்கன்னா கோபுரமே கிளியராக தெரியும் உங்களுக்கு. ஃபுல்லாக வரப்பு ஏற்றி நல்லாவே வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். உள்ளே போயிட்டு நம்ம ரிவர் வியூ எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த காலேஜ் தெரிஞ்சு பாருங்கள். இது காலேஜ் உங்களுக்கு உள்ளே போயிட்டு ரிவர் வியூ எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இது வந்து ரோடு, வேணால் நீங்கள் யூஸ் பண்ணும்போது ரோடாக யூஸ் பண்ணலாம். அப்படி பார்த்தீங்கன்னா கார்னர் ப்ராப்பர்ட்டியாக வரும் உங்களுக்கு. இது இல்லை நம்ம போகலாம் உள்ள. இது மெயின் ரோடு உங்களுக்கு, கிட்டத்தட்ட ஒரு 30 ஃபீட் ரோடு தான் உங்களுக்கு. தார் ரோடு வந்து கம்மியாக தான் போட்டிருக்காங்க உங்களுக்கு. பக்கத்தில் வந்து ஒரு ஓடை தண்ணி போகிறதுக்காக கொஞ்சம் நோண்டி வச்சுருக்காங்க. இது இப்போ பைப் லைனுக்கோ தண்ணிக்கோ நோண்டியிருக்காங்க கிராமத்தில். அது வந்து க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. நீங்கள் என்ட்ரன்ஸ் வேணுன்னா நீங்கள் வந்து இந்த பக்கம் வச்சுக்கலாம். இந்த பக்கம் நீங்கள் என்ட்ரன்ஸ் வச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இது நல்ல ஒரு ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபென்ஸ் பண்ணி உங்களுக்கு வந்துட்டு என்ட்ரன்ஸ் வந்து நிறையாவே உங்களுக்கு இருக்கும். கிட்டத்தட்ட வந்து 300 to 350 ஃபீட் வந்து உங்களுக்கு என்ட்ரன்ஸ் இருக்கும். 300 to 350 மீட்டருக்கு வந்து உங்களுக்கு ஃப்ரண்டேஜ் நல்லா வரும் உங்களுக்கு. லைன் வந்து இங்கே இருக்குது, வேணால் இது எடுத்துக்கலாம். அங்கே பின் பக்கமாக சர்வீஸ் இருக்கும் உங்களுக்கு, அது அங்கேருந்து எடுத்துக்கலாம். நீங்கள் வீட்டுக்கு வேணால் அந்த லைன் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். நல்லா வந்து ஒரு வில்லேஜ் மேலே இருக்கும் பாருங்கள் உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி. ஃபுல்லாக அவரே ஏற்கனவே வந்து ஃபென்ஸ் பண்ணிட்டார். இது வந்து வரப்பு பண்ணியிருக்காங்க. ஃபுல் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு எல்லாமே. உள்ளே போய்ட்டு நம்ம வந்து பார்க்கலாம் உள்ளே என்ன இருக்குது, பின்னாடி ரிவர் வியூ எப்படி இருக்குது அப்படின்ட்டு. நான் இங்கேருந்து பின்னாடி காமிக்கிறேன். பின்னாடி லேஅவுட்டும் போட்டிருக்காங்க, பின்னாடி லேஅவுட் போட்டிருக்காங்க, அதையும் பார்க்கலாம் ஃபுல்லாக உங்களுக்கு. பக்கத்தில் எல்லாமே விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க. பக்கத்தில் ஒரு லேஅவுட்டும் சொல்லணுங்களா, அதுவும் நான் காமிக்கிறேன். அங்கே வந்து வீடியோ கட்டிருக்காங்க. இப்போது திருச்சி திருநெல்வேலி போகிறவங்க வந்து இங்கே வாங்கினீங்கன்னா உங்களோட லேண்டை வந்து அடிக்கடி நீங்கள் வந்து பார்த்துட்டு போகலாம். நிறைய ஃபேக்ட்ரிஸ் பக்கத்தில் வருதுன்றதால ஃபியூச்சரில் வந்து கண்டிப்பாக இன்னும் வந்து ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். நிறைய பேர் எதிர்பார்ப்பாங்க எனக்கு வந்து லேக் இது லேக் வியூ அப்படி இல்லைன்னா வந்து ரிவர் வியூவில் லேண்ட் வேணும் அப்படின்ட்டு. இது வந்து ரிவர் வியூ ஃபார்ம் லேண்டு தான் உங்களுக்கு. பக்கத்துலேயே பாருங்கள், பக்கத்தில் எல்லாம் விவசாயம் தான் பண்ணிட்டுருக்காங்க. ஃபுல்லாக இது வந்து ஃபென்ஸ் பண்ணியிருக்காங்க அவங்க ஃபுல்லாக. நல்ல ஒரு ஃப்ரண்டேஜ் அது வரைக்கும் முடிஞ்சிருது உங்களுக்கு. இந்த பக்கம் வந்து இந்த லேஅவுட் நான் காமிக்கிறேன் பாருங்கள். லேட் போட்டில் எல்லா பிளாட்டும் சேல் பண்ணிட்டாங்க. அது மாதிரி நீங்களும் இது டிடிசிபி அப்ரூவ் வந்து இது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அதாவது சவுக்கு மரம் வளர்ந்து இது பண்ண வரைக்கும் கட் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இது லேவுட் போட்டு வீடு ரெண்டு வீடு கட்டிருக்காங்க. இந்த பக்கம்லாம் ஃபுல்லாக வீடுங்க இருக்குது உங்களுக்கு. இதுலேயும் இந்த பக்கமும் ஒரு 4-5 வீடுங்க கட்டிருக்காங்க. ப்யூர் வில்லேஜ் உங்களுக்கு. வில்லேஜில் ஒரு ஃபார்ம் லேண்ட் வேணும் அப்படின்னா தரம் நீங்கள் வந்து இது வந்து வாங்கலாம். நம்ம வாங்க உள்ளே போயிட்டு உள்ளே எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். நம்ம இப்போ சொன்ன மாதிரி வந்து பின்னாடி அதாவது லேண்டுக்கு பின் பக்கம் வந்துட்டு நான் பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும் ரிவர் ஒன்று போயிட்டுருக்கு உங்களுக்கு. இப்போவும் பார்த்தீங்கன்னா நல்ல வெயில் தண்ணி இருக்கு பாருங்க. நல்லாவே வந்து உங்களுக்கு வந்து தண்ணி நிறையா இருக்குது. அது வந்து உங்களுக்கு அந்த சிவன் கோயில் சொன்னீங்களா, அந்த சிவன் கோயில் அது நான் என்ட்ரன்ஸ் சிவன் கோயிலுன்னு சொல்லியிருந்தேன். அந்த சிவன் கோயில் இப்போ தான் கட்டிகிட்ருக்காங்க உங்களுக்கு. அந்த சிவன் கோயில் தண்ணி நல்லாவே இருக்குது உங்களுக்கு. தண்ணி வந்து இங்கே நிற்கிது. இன்னும் மழை பெஞ்சுன்னா தண்ணி நிறையா போகும். இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் தண்ணி வந்து நல்லாயிருக்கும் உங்களுக்கு. எப்பயுமே தண்ணி இருக்கக்கூடிய ஒரு ஏரியா. நல்லா ஃபுல்லாக வந்து சவுக்கு மரம் போட்டிருக்காங்க பாருங்கள். எல்லா ஏரியாவும் பைப் லைன் பண்ணியிருக்காரு உங்களுக்கு. பைப் லைன் வந்து எல்லா இடமும் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ப்ளஸ் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிடிசிபி அப்ரூவல் ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு. டிடிசிபி அப்ரூவல்ன்றதால உங்களுக்கு வந்து லோன் ஈஸியாக போகலாம். நீங்கள் லோனில் நீங்கள் வாங்கினாலும் ப்ராப்பர்ட்டி வந்து லோன்லேயே வாங்கிக்கலாம். நீங்கள்
ஆன் வில்லேஜ் உங்களுக்கு ரிவர் வியூ ஃபார்ம் லேண்ட். உங்களுக்கு ஒரு ஃபார்ம் ஹவுஸ் போட்டுட்டு அழகாக நீங்கள் வந்து ஃபுல்லாக பின்பக்கமும் ஃபென்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நல்லா வந்து வியூ நல்லாயிருக்கும். நீங்கள் சவுக்க மரம் வெட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மாந்தோப்பு தென்னந்தோப்பு இல்லை ஃப்ரூட்ஸ் வகைகள் போட்டுட்டு ஃப்ரீயாக இருக்கலாம். அங்கே திருச்சி டு சென்னை, இந்த திருச்சியில் எனக்கு ஃபேமிலி இருக்காங்க, நான் வந்து திருநெல்வேலி மதுரை அப்படின்றவங்களாம் தாராளமாக நீங்கள் இந்த பக்கம் வாங்கினீங்கன்னா போகும்போது அப்படியே ஒரு 1.3 கிலோமீட்டர் தான் நீங்கள் மெயின் ரோட்லேருந்து அழகாக நீங்கள் வந்து இதை பார்த்துட்டு போயிடலாம். மண் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆற்று மணல் வண்டல் மண்ணு சொல்லுவாங்க அது மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு, செம்மண்லாம் கிடையாது உங்களுக்கு இது. பட் ஆனால் எல்லாமே பயிர் போடலாம், நல்லாவே விளையும் உங்களுக்கு. வீடும் நீங்கள் வந்து பில் பண்ணிக்கலாம். வில்லேஜ் வந்து பக்கத்துலேயே இருக்கும் உங்களுக்கு. வில்லேஜில் ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி இதுதான் உங்களுக்கு. வில்லேஜ் உள்ளே என்ட்ரு ஆகிட்டு வந்தீங்கன்னா உள்ளே வில்லேஜ் உள்ளேருந்து வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி இதாக இருக்கும் உங்களுக்கு. அந்தளவுக்கு வந்து வில்லேஜில் வந்து ஒரு க்ளோஸான ப்ராப்பர்ட்டி இது. ஃபுல்லாக பைப்லைன் பண்ணியிருக்காரு, இந்த இபி வாங்கலை, இபிக்கு அப்ளை பண்ணியிருக்காரு. இபி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு போர் நீங்கள் இது வந்து நீங்கள் இன்ஜின் மோட்டர் போட்டு அடிச்சிக்கலாம். நீங்கள் ஃப்ரீ இபி வாங்கிடுவாங்க. வாங்கிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்ஜின் போட்டு இறக்கிறது பதில் மோட்டரில் அப்படியே சப்ளை பண்ணாங்கன்னா பவர் சப்ளையில் நீங்கள் வந்து இறச்சிக்கலாம். இப்போதைக்கு வந்து இன்ஜின் வச்சு தான் அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. இன்னும் நீங்கள் ஏதாவது மாடிஃபை பண்ணாலும் தாராளமாக மாடிஃபை பண்ணலாம். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 300 அடிக்கு மேலே ஃப்ரண்டேஜ் இருக்குது உங்களுக்கு, நல்ல ஃப்ரண்டேஜ் உங்களுக்கு. 300 அடி தார் ரோடு ஃப்ரண்டேஜ். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும், அங்கே பாருங்கள் வெளில வந்துட்டு ஒரு லே அவுட் போட்டு அங்கே வீடெலாம் கட்டிருக்காங்க. ஆப்போசிட்டில் அங்கே வீடெலாம் கட்டிருக்காங்க, அந்த லே அவுட்டில் வந்து வீடு கட்டிருக்காங்க. ஒரு நல்ல ரெக்டாங்கிள் ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு வந்து, நல்ல ஃப்ரண்டேஜில் இருக்குது. சவுக்க மரம் இப்போ தான் வந்து 1 இயரில் வளர்ந்துருக்கு உங்களுக்கு. இன்னும் ஒரு 6-7 வருஷம் நீங்கள் வந்து வளர்க்கலாம் அதை. இல்லை அப்படியே வாங்கி போட்டுட்டு கண்டினியூ அது வந்து இது நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் வெட்டி அது ஒரு அமௌண்ட் எடுத்துக்கலாம். நீங்கள் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இயர் ஓட்டிட்டு ஃப்ளாட் போட்டு விற்றாலும் நீங்கள் விற்கலாம். இல்லை நீங்கள் வந்து ஒரு ஃபார்ம் ஹவுஸ் நான் பில் பண்ண போனால் தாராளமாக பில் பண்ணலாம். சின்னதாக ஒரு ஸ்கூல் கட்டினா கூட கட்டலாம். நீங்கள் எல்லாமே பண்ணலாம். பக்கத்தில் சில இண்டஸ்ட்ரிலாம் கூட வருது, இந்த ஏரியாவில் கட்டியிருக்காங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த காலேஜ்லாம் தெரியும் உங்களுக்கு, காலேஜ் பில்டிங்லாம் தெரிஞ்சு போகிறோம். வந்து காலேஜ் பில்டிங் அது ப்ராப்பராக வரப்பெல்லாம் வந்து ஃபார்ம் பண்ணி கரெக்டாக வந்து பைப்லைன் பண்ணியிருக்காங்க. இதுலேயும் பாருங்கள் சவுக்குமாரம் பெரிய சவுக்குமாரம் இருக்குது பாருங்கள். நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி, நல்ல பவுண்ட்ரி ஃபுல்லாகவே ஃபென்ஸ் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு. பட்டா லேண்டு டிடிசிபி அப்ரூவல் இருக்குது, ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 39 லேக் பர் ஏக்கர் சொல்கிறாங்க, 39 லட்சரூபா, அதாவது டோட்டலாக 78 லட்சரூபா வருது உங்களுக்கு. நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி, டிடிசிபி அப்ரூவல் இருக்கிறது வந்து ஒரு வேல்யூ தான் உங்களுக்கு. லோன் போனால் ஈஸியாக போகலாம் உங்களுக்கு. தேவைப்படுறவங்க எனக்கு வந்து கூப்பிடுங்க. கவின் ரியல் எஸ்டேட் சென்னை, என்னோடய சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கான ஒரு ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக என் சேனல் மூலமாக கிடைக்கும் நம்புகிறேன். தேங்க்யூ.